இது வந்து நம்ம புத்தக அறிமுகங்கள்ல 5வது வாரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன புத்தகம்னா, பாரதி தம்பியோட கற்க கசடதை விற்க அதற்கு தக. இந்த புத்தகத்துக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜென்ரலாவே நம்ம எல்லாருமே அந்த நியூஸ்களை பார்த்து, இப்ப நம்ம ஒரு ஆர்கியூ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூஸ்களை பார்த்து சும்மா ஒரு ஒரு மேம்போக்கா, அப்ப நமக்கு கல்வி தனியார் மயம் என்ன தெரியாது, கூடங்குளம்னா என்ன தெரியாது, சும்மா ஒரு மேம்போக்கா நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். துறை சார்ந்த அறிவு வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இது இந்த புக்கு வந்து கல்வித்துறையை பத்தி, சமகால கல்வித்துறையை பத்தி அதிகமா பேசுனாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நினைக்கிறேன். ரெண்டாவது, இது என்ன மாதிரியான காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் வெமுலா அப்படிங்கிறவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எஸ்விஎஸ் கல்லூரியில சில 3 மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது ரெண்டு வேற வேற காரணங்கள், ஒன்று வந்து ஜாதி காரணமாக இருக்கு, இன்னொன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம், அதாவது பணம் கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான போக்குகள் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த புக்கோட தேவை இருக்கு. இவர் பாரதி தம்பி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், 10 இருக்காரு, வீடுல பொறுப்பாசிரியராக இருக்காரு. சரி, இந்த புக்கை பற்றி இதுக்கு வந்து வாழ்த்துறை வந்து நல்லகண் எழுதியிருக்காரு, இமயம் வந்து அணிந்துரை எழுதியிருக்காரு. இமயம் சொல்றது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இலக்கியங்கிறது ஒரு காலத்தோட கண்ணாடி, அந்த மாதிரி ஒரு அந்த காலத்தை வந்து பிரதிபலிக்குது, முக்கியமான பிரச்சனைகளை பிரதிபலிக்குது, அந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி தம்பியை பற்றி பாராட்டி எழுதியிருக்காரு. சரி, அதை போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தடவை வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அக்கா வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்குது, வெளியில் ஓப்பன் ஸ்பேஸு, உள்ளுக்குள்ளே வந்து வீடு, இந்த விக்ரமன் படத்தில் காட்டுவாங்களா அந்த மாதிரியான ஒரு மாடி அட்மாஸ்பியர். அக்கா பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, ஃபுல்லாக வந்து தரையிலேயே உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியம், தரையை எப்படி போர்டு மாதிரி யூஸ் பண்ண முடியுமா? அதுவும் அது பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு மாதிரி நீளம் எழுது, 1 கிலோமீட்டருக்கு. என்னவாம்மா அப்படி எழுதிட்டு இருக்குன்னு கேட்டேன். நான் வந்து ஃப்ரீயாக விட்டுறதா, அவளுக்கு எப்படிதான் அது போர்டுன்னு தோணுச்சுன்னு தெரியல அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து டோட்டா சான் அப்படிங்கிற ஒரு ஜப்பான் நாவலில் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு சிறுமி வந்து இதே மாதிரி எழுதுறாங்க. அந்த ஹெட்மாஸ்டரையோ யாரையோ அந்த ஸ்கூலுக்கு பொறுப்பானவங்க கிட்ட மொத்தம் கேட்குறாங்க, இந்த மாதிரி தரையெல்லாம் எழுதி அசிங்கப்படுத்துது அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு இப்போ ஹெட்மாஸ்டர் வந்து இந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பொதுவாகவே குழந்தைகளை வந்து ஃப்ரீயாக ஜனநாயகமாக விட்டாலே அவங்க வந்து இயல்பாகவே படிக்கக்கூடியவங்க தான், இயல்பாகவே கற்கக்கூடியவங்க தான். அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோங்கிற பேரில் நம்மளோட விஷயங்களாக திணிச்சு, ஓ போர்டில் தான் எழுதணும், இதில் தான் எழுதணுங்கிறப்ப அவங்க கற்பனை வளம் வந்து மட்டுப்பட்டு போகுது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நூல். அதாவது மெக்கலைய கல்வியை பற்றி விமர்சனம் பண்ணுது. நம்ம வந்து கை கட்டி நின்று பதில் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு, அப்போ வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே போகுது. கடைசியில் இந்த குமாஸ்தா மாதிரி இருக்கிறனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஆஃபீஸ்லேயும் போயிட்டு அவங்க குமாஸ்தா மாதிரியே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குமாஸ்தா வழி கல்வி தான் மெக்கலைய கல்வி, இதோட தொடர்ச்சியாக இந்த கல்விங்கிறதெல்லாம் இதில் வந்து இயல்பாக பதிவு செஞ்சுட்டு போகிறாருன்னு தான் சொல்லணும் பாரதி தம்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளியில் இருக்கிற தனியார் மயம், அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லாதனால எல்லாமே ஒரு கருவறையில் இருக்கிறப்பே ஸ்கூல்லலாம் சேர்த்துறாங்கன்னு சொல்கிறாங்க. சில ஸ்கூல்களில் வந்து காலையில் நைட்லேருந்து காலையில் வரைக்கும் 500 அப்ளிகேஷனுக்காக நிற்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான சீட்ஸு, ஆனால் அந்த ஸ்கூலில் தான் படித்தா தான் முன்னேற முடியும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுத்தமாக இல்லை, சுகாதாரமாக இல்லை, ஆசிரியர்கள் ஒழுங்காக எடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது புத்தி இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம போராடுறதுக்கு பயந்துக்கிட்டு இல்லை போராடாமல் தயங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து பிரைவேட் ஸ்கூலில் ஒரு மாற்றாக வைக்கிறாங்க. மாற்றா வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜிக்கு பார்த்தீங்கன்னா 1.5-2 லட்சம் ஃபீஸுங்க. இந்த மாதிரியான ஃபீஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்குது. அந்த ஸ்கூலில் எதை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க, எதை கற்றுக் கொடுக்குறாங்க, இந்த முதல் எழுத்து கார்பரேட் இது வந்து எதை கற்றுக் கொடுக்குது, என்ன கல்ச்சர் வந்து என்ன கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து இண்டிவிஜுவல், நீ வந்து அடுத்தவனை வந்து இது பண்ணாத, போட்டி போடு, போட்டி போட்டு ஜெய், இது பேர் தான் கல்வியா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ரெண்டாவது ஆங்கில மோகம், ஆங்கில மோகம் வந்து மக்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்கு. என் ஃப்ரெண்டை கேட்டேன், எங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இயல்பா சொன்னார், நம்ம தாங்க ஒழுங்காக படிக்கல, பசங்க வந்து இங்கிலீஷ் நாலேஜ்லாம் இருக்கட்டும்னாரு. இப்படிதான் அவர் நல்ல ப்ரோக்ராம்லாம் பண்ணுவார், ஆனால் அவர் அப்படிதான் சொன்னார் ஆக்சுவலாக. சரி, அந்த ஆங்கில மோகங்கிறது உண்மையா? உண்மையிலேயே ஆங்கிலத்தில் படித்தவங்களோட எனக்கு தெரிஞ்சு தமிழில் படித்து இது பண்ணி புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து நல்லாவே ஷைனாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும், தாய்மொழியில் படிக்கிறத பற்றி. ஸோ தாய்மொழியில் படித்தா என்ன மாதிரியான அறிவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவில் ஒரு 3-4 ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. பண்ணதை பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாய்மொழியில் படிச்சுட்டு ரொம்ப லேட்டாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டவன் ஆரம்பத்துலேருந்து இங்கிலீஷில் படித்து பழகினவனோட நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வு சொல்லுது. நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ஆட்கள் சொல்கிறதோட அமெரிக்கக்காரன் சொன்னதை ஏற்றுக்கோம், அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. வடிவ சொல்லுவோம், அவாலே சொல்லிட்டாளா அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக.
அந்த மாதிரி தாய்மொழியில் படிக்கிற குழந்தைகள் வந்து இயல்பாகவே சிந்திக்குங்கிறது தான் நிதர்சனத்தில் நிதர்சனமான உண்மை. அதில் இந்த இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் வருது, பயங்கரமாக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன்னு சொல்லணும். எப்படின்னா ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தரை பாட்டு ஒருத்தரை எழுத சொல்கிறாங்க, ஆக்சுவலாக கரும்பை பற்றி எழுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ரெண்டு மாணவர்கள் எழுத சொல்கிறாங்க, ஒரு மாணவர் அதை சிறப்பாக எழுதுறாரு, 10-9 மார்க் போடலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு, இன்னொருத்தருக்கு எழுத வரல. அதுக்கப்புறம் வந்து கரும்பை ரெண்டு பேருக்கு முன்னாடி காட்டுறாங்க, ஓ அந்த எழுதினார்ல 9 மார்க் வாங்கினார்ல அவருக்கு அது கரும்புன்னே தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கரெக்டாக சொல்கிறாரு, இதுதாங்க கரும்பு, இது அதுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலாக. ஸோ கல்விங்கிறது நம்ம படித்து எழுதுறது தானா அப்படிங்கிறத இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை போட்டு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கல்வியாளர்கள் வராங்க இந்த புத்தகத்தில். பார்த்தீங்கன்னா மாடசாமியிட்டேந்து பேட்டி எடுத்து எழுதியிருக்காரு, ஆயிஷா நடராஜன்ட்டேந்து இது பண்ணியிருக்காரு. மாடசாமிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய நல்ல ஆசிரியர் ஆக்சுவலாக. அவர் எல்லாரும் அவர் பேச ஆரம்பித்தா எல்லாரும் அவரை தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதை நினச்சி பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு டைத்தில் தான் அவர் சுயமர்சனம் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம பேசி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இது பேர் தான் இதுவா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் மாற்றிருக்காரு. சரி எல்லா பசங்களும் கதாநாயகனாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட திறமையை அவங்கவுங்க எல்லாரையும் பேச விட்டு அடுத்த காலகட்டங்களில் ஒரு 30 வருஷம் வேலை பார்க்குறோன்னா 15 வருஷம் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. 15 வருஷம் வந்து மாணவர்களை பேச விட்டு நடத்தியிருக்காரு. இப்படி ஒரு ஆசிரியர் இருந்திருக்காரு, மாடசாமிங்கிற மாதிரியான ஆசிரியர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்ககிட்டேருந்து அவங்கெல்லாம் கல்வியாளர்கள் ஆக்சுவலாக, அவங்ககிட்டேருந்து இருக்கிற அனுபவங்கள், அவங்க என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, எதெல்லாம் பற்றி பேசுது, அதை பற்றியெல்லாம் அந்த நூல் வந்து விரிவாகவே பேசுது. அதே மாதிரியான ஊரில் இருக்கிற ஜாதி கொடுமைகள், அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து ஆதிக்க ஜாதி இருப்பாங்க, ஆனால் நார்மலான தலித்து பெண்கள் வந்து சமையல் பண்ணுறத அவங்க அந்த குழந்தைகள் சாப்பிடாது ஆக்சுவலாக, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வீட்லேயே அப்படி சொல்லி தானே அனுப்புவாங்க. அப்போ இயல்புலேயே நம்ம ஜாதிகள் இல்லையடி பாப்பா அதெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கு இதுவாகாது, ஏன்னா அவங்க வந்து அப்படியே பழக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கூல்களையும் சில ஸ்கூல்களையும் அவர் எடுத்து பேசுகிறார், ரொம்ப வரலாற்று ரீதியாக பேசுகிறாரு. அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் என்ன மாதிரியான ஆசிரியர்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஃபஸ்ட்டு அரசு பள்ளிகள்லாம் மோசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வராரு, இதெல்லாம் இதுக்கான போராடணுண்டு. அதே நேரத்தில் நல்ல அரசு பள்ளிகளை அவர் சுட்டி காட்டாமே இல்லை. சில ஆசிரியர்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஆசிரியர் எந்தெந்த ஊருங்கிற குறிப்புகளை புக்கில் பார்த்துக்கோங்க, ஒரு ஊரில் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் நார்மலாக கிராமத்து ஊர், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரும் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க வந்து கேள்வி கேட்டப்ப இந்த பசங்கள்லாம் அந்த மொழியை அவ்வளோ ஆழ்ந்து படிச்சிருக்காங்க, அது காரணம் தான் அந்த ஆசிரியர். இன்னொருதில் வந்து ஆசிரியர் தன்னோட சொந்த செலவில் கம்ப்யூட்டரு மேஜை இதெல்லாம் போட்டு அந்த ஸ்கூலை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டு அப்புறம் அவரே போய் கூப்பிட்றாரு. ஆரம்பத்தில் 60 பேராக இருந்த ஸ்கூலோட எண்ணிக்கை வந்து 250 பேர் 300 பேர் ஆகுது. அந்த ஸ்கூல் அந்த ஆசிரியரை வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பள்ளின்னு நினைக்கிறேன், அந்த பள்ளியிலையும் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் முன்மாதிரியான ஆசிரியர்கள் எவ்வளோ ரசித்து எடுக்கிறாங்க, என்ன மாதிரி எடுக்கிறாங்க, அவங்க வந்து ஆசிரியர்களுக்கு எந்த அளவு முன்னுதாரணமாக இருக்காங்க, அதெல்லாம் பற்றி நாவல் இது இந்த புத்தகம் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற திட்டங்கள் வந்து எப்படி வந்து அரசு கல்லூரிகளில் அரசு பள்ளிகளை எப்படி ஒழிக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற பேரில் எப்படின்னா கவர்மெண்ட் வந்து பிரைவேட் பள்ளிகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணும், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னருங்கிற பேரில் அதிக அறிவுடை பண்ணுறது பிரைவேட் பள்ளிகள், இது எப்படி பார்ட்னர்ஷிப் ஆகும், இதெல்லாம் பற்றி அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்ல திட்டங்கள் மாதிரி தெரிஞ்சால் கூட மக்களோட பணத்துலேருந்து எடுத்து அகெயின் கவர்மெண்ட் மக்களோட பணத்தை தான் எடுத்து பிரைவேட் ஸ்கூலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அகெயின் இந்த மாதிரியான தனியார் மையத்தை தான் இது வந்து ஊக்குவிக்குது அப்படின்ட்டு ஆணித்தனமாக நிறுவுறாரு. அதே மாதிரி தாய்மொழியில் தாய்மொழி பள்ளிகள்லாம் எப்படி வந்து டெவலப் ஆச்சு, அதை வந்து சில பேர்கள்லாம் தமிழ் தாய் தமிழ் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல, அந்த ஸ்கூல்லாம் எப்படி டெவலப் ஆச்சு அதெல்லாம் பற்றி நிறையா சொல்கிறாரு. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அதாவது பழைய அரசு பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு பேர் வைப்பாங்க, இந்த பையன் வரான், இந்த சொட்டத்தலைய வராண்டா, இவன் வரான், அவன் வரான் அப்படிங்கிற மாதிரியான பேர்லாம் இருக்கும். ஆக்சுவலாக அதை வந்து ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சால் கூட ஜாலியாக எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் மாணவர்கள் மாணவர்களும் பேசிக்காமல் ஒரு ஏதோ மிஷின் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக 11வது 12வது படிக்கிறவங்க எப்படி இருக்காங்க, 12வதில் அதாவது நாமக்கல் எல்லா ஸ்கூலையும் பிராய்லர் பண்ணி மாதிரி போய் சேர்க்குறாங்க. சேர்க்கறதுல பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க மார்க் எடுக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையை சந்திக்க கூட ஒரு தைரியம் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிற சூழல்லாம் இருக்குது. சேட்டனாங்க எடுத்துருவாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்து அதை எப்படி அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு சூழலை சொல்கிறாரு. அதே மாதிரி விளையாட்டு விளையாட்டே இல்லாமல் அவங்கள ஃபுல்லாக படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது,
அதே மாதிரி இந்த இந்த டேப்லெட்டு இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் மோகம் மதுரையில் ஒரு இடத்துல, அதாவது நாங்கள் இருந்த ஏரியா திருநகர்ன்னு எழுதியிருக்காரு, எந்த ஸ்கூலும் தெரியல. அதில் ஒரு பள்ளியில் டேப்லெட்டு கண்டிப்பாக கொண்டு வந்தால் தான், டேப்லெட்டு லேப்டாப்லாம், ஏ சின்ன பிள்ளைக்கு எதுக்கா லேப்டாப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது இருந்தால் தான் இந்த ஸ்கூலில் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் சொல்கிறாரு. இதுக்கு தான் சி ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் ஒரு கல்வியாளர் சொல்கிறாரு, வசதியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அந்த காலகட்டத்தில் மரத்தடியில் தானே படித்தாங்க, ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உறவு தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்கிறாரு. சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படிங்கிறத பற்றி போகிறப்ப, இதுக்கு தீர்வு வந்து ரொம்ப, அதாவது மக்கள் வந்து அரசு பள்ளிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் நிறைய இதை பற்றியான விஷயங்கள் முத வந்து பரப்பப்படணும், என்ன மோகம் இருக்குது, ஆங்கில மோகம் இருக்குது, கேரியர் மோகம் இருக்குது, அதே மாதிரி அரசு பள்ளிகள் டீசெண்டாக இல்லைன்னு இருக்கு. இப்போ அரசுகிட்ட தானே கேட்கணும், ஏதாவது ஒரு விஷயம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அரசுகிட்ட தானே கேட்கணும. அதெல்லாம் வந்து இயல்பாக பதிவு செஞ்சுக்கிட்டே போறாரு அவர். கண்டிப்பாக மக்கள் வந்து இறங்கி வேலை செய்யாத வரைக்கும் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் ஃபின்லாண்டில் இருக்கிற ஊர், சரி அரசு பள்ளிகள் இருக்கிற ஊர்லாம் சூப்பராக இருக்குமா, எதுக்கு என்னதான்ப்பா ஆதாரம் அப்படிங்கிறதுக்கு ஃபின்லாண்டை ஆதாரமாக கட்டுறாரு. ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கனவு தேசம் மாதிரி இருக்கு, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே தாய்மொழியில் தான் கற்றுத்தராங்க, அதுவும் வந்து அரசு பள்ளியில் தான் கற்றுத்தராங்க, ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு 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 ஸ்கூலுக்கு வந்து 21 பேர் தான் இருக்கும், அப்போ தான் வந்து நல்லா கவனம் செலுத்த முடியுங்கிறாங்க, அது அக்கறையோட இது பண்ணுறாங்க. அவங்க வந்து தாய்மொழியில் படித்தவங்க உலக லெவலில் வந்து ஒரு காம்படிஷன்ஸ்லாம் வரப்போ ஃபின்லாண்டில் இருக்கிற பள்ளிகள் தான் அடித்து தூக்குறாங்க ஆக்சுவலாக. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயல்பான மக்களோட வேல்யூஸ் பற்றியும் அவங்க கற்றுத்தராங்க. இன்றைக்கி மக்களோட வேல்யூஸ் எத்தனை பள்ளிகள் கற்றுத்தருது, இப்போ நம்ம ஊரில் போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, இயல்பாக நம்ம ஸ்கூலில் பள்ளி பசங்கிட்ட என்ன போகிறேன் கேட்டால் யூஎஸ் போகிறேன்பாங்க, ஆனால் ஃபின்லாண்டில் இருக்கிற குழந்தை மூணில் ஒரு குழந்தை வந்து நான் டீச்சராக போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அங்கே டீச்சராகணும்னா அவ்வளோ ஈஸியும் கிடையாது, 7 ட்ரைனிங் கொடுக்குறாங்க டீச்சராகிறதுக்கு, அவங்க இராணுவ பயிற்சியெலாம் கொடுக்குறாங்க, மக்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து சோசியல் வேல்யூஸில் எப்படி தெரியணும், ஏன்னா அவங்க வந்து குழந்தைகளை உருவாக்க போகிறாங்க, தேச மட்டத்தை உருவாக்க போகிறாங்கிறது அவங்க இதுவாக இருக்காங்க. நம்ம ஊரில் ஆசிரியர்கள் எப்படி இது பண்ணப்படுறாங்க, ட்ரீட் பண்ணப்படுறாங்கிறது நமக்கே சொல்ல தேவையில்லை, அவங்க டீச்சராக வேறு என்ன இப்போ லீவு கிடைக்கும், ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்குது. ஸோ இது இந்த புக்கு படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு பள்ளிகள் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இது வந்து ரொம்ப முக்கியமான புக்கு அப்படின்னு நினைக்கிறேன். துறை சார்ந்த அறிவு, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி விரிவாக பேசுறதுக்கு இது பண்ணுறதுக்கு அந்த துறை சார்ந்து தான் படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையுமே இது விதைக்கும். நம்ம போகிற போக்கில் வந்து டே கூடங்கள்லாம் கரண்ட் வந்துடும்டா, ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா இருக்கும்டா இப்படிலாம் நம்ம பேச மாட்டோம். ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ தூரம் அவர் வந்து கடுமையாக உடைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ராமநாதபுரம் போயிருக்காரு, மதுரைக்கு போயிருக்காரு, எத்தனை ஸ்கூல் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாரு, பல ஆங்கிள்கள் அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் அவரு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நூல் நினைக்கிறேன், பார்த்து படிங்க, படிச்சுட்டு ஷேர் பண்ணுங்க. நன்றி.